டியர் ஸ்டூடெண்ட் வெல்கம் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ் டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி சாப்டர் நைன் பிபோட் அனிமேட்டர் வி ட டாபிக் ஃப்ரேம் கண்ட்ரோல் ஒரு ஆக்சுவல் பிபோர்ட் அனிமேட்டர்ஸில் மோர் தென் ஃப்ரேம்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம் ஸோ மோர் தென் ஃப்ரேம்ஸை ஆட் பண்ணும் போது தான் நமக்கான அனிமேஷன் க்ரியேஷன்ஸ்க்கான ஃபீலிங்ஸ் மேக் ஆகும் ஸோ இந்த ஃப்ரேம் கண்ட்ரோல்ஸில் வாட் ஆர் த ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ ஃப்ரேம் கண்ட்ரோல்ஸில் மோ மோர் தென் ஃப்ரேம்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன டெலிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன ஃப்ரேம்ஸ்க்கான எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி செஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃப்ரேம் கண்ட்ரோல் யா ஃப்ரேம் கேன் பி செலக்டட் பை கிளிக்கிங் ஆன் இட் ஆன் த டைம் லைன் ஸோ இஃப் யூ ஆர் செலக்ட் எனி ஒன் ஃப்ரேம் யூஆர் டைம்லைன் ஏரியா ஸோ டைம்லைனில் இருக்கிற எனி ஒன் ஃப்ரேம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செலக்ட் பண்ணியிருக்கிற ஃப்ரேம்க்கான ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுற ப பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி இந்த செக்ஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் மல்டிபல் ஃப்ரேம்ஸ் கேன் பி செலக்டட் யூஸிங் கண்ட்ரோல் ஆர் ஷிஃப்ட் கி யூ செலக்டு சிங்கிள் ஃப்ரேம்ஸ் ஒரு சிங்கிள் ஃப்ரேம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்ட் மவுஸ் பாயிண்டர் கோயின் போட்டு எக்ஸாக்ட் ஃப்ரேம்ஸில் நீங்கள் செலெக்ட் பண்ணிக்க முடியும் பட் மல்டிபல் ஃப்ரேம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கீயை ப்ராஸ் பண்ணிக்கிட்டு ஒன் பை ஒன் ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணலாம் ஆர் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கண்டினியூஸ் ஃப்ரேம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் ஸோ கண்டினியூஸ் ஃப்ரேம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் டூ எண்டு வரைக்கும் இருக்கிற கண்டினியூஸ் ஃப்ரேம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கீ அண்ட் தென் செலக்டடு ஃப்ரேம் ஆர் செலக்டட் ஒன் பை ஒன் இன்டிஜுவல் இன்டிவிஜுவலாக இருக்கிற ஒரு ஃப்ரேம்ஸை லெஃப்ட் பண்ணிவிட்டு ஸோ கண்டினியூ இல்லாமல் மோர் தென் ஒன் ஃப்ரேம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்னா கண்ட்ரோல்கீயை ப்ராஸ் பண்ணிக்கிட்டு தென் செலக்ட் த ஃப்ரேம் ஆப்ஷன் ஸோ இந்த மாதிரி டூ ஆப்ஷனல் பேசிஸில் மல்டிபிள் ஃப்ரேம்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியும்னா செலக்ட் பண்ண முடியும் ஸோ ஆஃப்டர் செலக்டிங் ஃப்ரேம்ஸ் ஸோ ஒரு ஆஃப்டர் செலக்டட் த ஃப்ரேம்ஸ் யூ கேன் சேஞ்ச்

ஃப்ரேம் இன் டைம்லைன் ஸோ டைம்லைனில் இருக்கிற ஃப்ரேம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஓகேங்களா தென் டு செலக்ட் அஜஸண்ட் ஃப்ரேம்ஸ் ப்ரெஸ் அண்டு ஹோல்ட் த ஷிஃப்ட்கி வைல் கிளிக்கிங் த ஃப்ரேம்ஸ் ஸோ அட்ஜஸண்ட் மெத்தட் மீன்ஸ் த கண்டினியூஸ் ஃப்ரேம்ஸ் ஸோ கண்டினியூஸாக இருக்கிற ஃப்ரேம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்கியை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தென் கிளிக் த ஃப்ரேம்ஸ் ஷிஃப்டி அண்டு கிளிக் ஃப்ரேம்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த வேஸ் ஆஃப் ஆர்டரில் நீங்கள் என்ன பண்ணலான்னா

ஆப்ஷன் ஸோ இன்சர்ட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஒன்மோர் ஃப்ரேம்ஸை ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுது தட் மீன்ஸ் கிளேக் திஸ் ஆப்ஷன்ஸ் டு இன்சர்ட் என் நியூ ஃப்ரேம் ஓகே தென் த நியூலி இன்சர்ட் ஃப்ரேம் வில் பி எ காப்பி ஆஃப் த செலக்டட் ஃப்ரேம் ஸோ ஆல்ரெடி நீங்கள் காப்பி பண்ணியிருக்கிற ஒன் செட் ஆஃப் ஃப்ரேம்ஸ் தான் என்ன ஆகுனா நியூவாக நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணும் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி இந்த செட் ஆஃப் ஃப்ரேம்ஸை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா காப்பி பண்ணியிருக்கணும் தட் மீன்ஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர் ரைட் க்ளிக் த மவுஸ் பட்டன்ஸ் பாப் அப் மெயினில் காப்பி என்ற ஆப்ஷன்ஸ் நமக்கு ஷூ ஆகும் நவ் யூ கேன் செலக்ட் திஸ் ஃப்ரேம்ஸ் அண்டு காப்பி த ஆப்ஷன் ஸோ ஆஃப்டர் காப்பி பண்ணியிருக்க அந்த ஃப்ரேம்ஸ் ஆப்ஷன்ஸை தான் என்ன பண்ண முடியும்னா நியூ இன்சர்ட் ஃப்ரேம் லொக்கேஷன்ஸில் நீங்கள் ஆட் பண்ண முடியும் தட் மீன்ஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணும் ஓகேங்களா தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த பேஸ்ட் இன்சர்ட் கிளிக் திஸ் ஆப்ஷன் டு பேஸ்ட் காபிட் ஃப்ரோ ஃப்ரேம்ஸ் பிஃபோர் த செலக்டட் ஃப்ரேம்ஸ் ஸோ நீங்கள் பிஃபோர் ஒரு ஃப்ரேமை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நீங்கள் காப்பி பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரேம்ஸை என்ன பண்ணலாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை இந்த பேஸ்ட் இன்சர்ட் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுது ஸோ லாஸ்ட் இன்சர்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு காப்பி ஆப்ஷன்ஸுக்கான ஃப்ரேம்ஸை சூஸ் பண்ணணும் பட் இந்த டைப்ஸ் ஆஃப் பேஸ்ட் இன்சர்ட் ஆப்ஷன்ஸில் நோ ஒன் ஃப்ரேம்ஸு நீங்கள் ஒரு ஃப்ரேம்ஸும் என்ன பண்ண தேவையில்ல ஃப்ரேம்ஸ் பிஃபோர் த செலக்டட் ஃப்ரேம்ஸ் ஸோ அந்த ஃப்ரேம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கா பேஸ்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணும்போது ஆல்ரெடி நீங்கள் காப்பி பண்ணியிருக்கிற அந்த ஃப்ரேம்ஸ்

ஓகே கிளிக் திஸ் ஆப்ஷன் டு டெலிட் த செலெக்ட் ஃப்ரேம்ஸ் ஸோ நீங்கள் எந்த ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃப்ரேம்ஸை நீங்கள் என்ன பண்ண முடியும்னா டெலிட் பண்ண முடியும் ஓகேங்களா தென் ஏ வார்னிங் மெசேஜ் வில் அப்பியர் ஆஸ்கிங் இஃப் யூ வாண்ட் டு டெலீட் த ஃப்ரேம் ஆர் கேன்சல் த ஆக்ஷன் ஸோ ஆஃப்டர் தேட் செலக்டிங் தீஸ் டெலிட் ஆப்ஷன்ஸ் ஸ்டோ டெலிட் ஆப்ஷன்ஸை நீங்கள் ப்ராப்பர் வேஸில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் வார்னிங் மெசேஜே இன்டிமேஷன் கொடுக்கும் ஸோ ஃபர்தர் செலக்டட் ஃப்ரேம்ஸை நீங்கள் டெலிட் பண்ணணுமா ஆர் திஸ் ஆக்ஷன்ஸ் வில் பி டெலிட் ஸ்கேன்சல் ஸோ எக்ஸாக்ட் ஆக்ஷன் ஆக்ஷன்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணணும் தட் மீன்ஸ் டெலிட் பண்ணணும் அப்படின்னா நவ் யூ கேன் ப்ரெஸ் தட ட டெலிட் ஆப்ஷன்ஸ் அதர்வைஸ் கேன்சல் ஆப்ஷன்ஸ் ஓகேங்களா திஸ் இஸ் த வார்னிங் மெசேஜ் ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு டெலீட் ஆல் செலக்டட் ஃப்ரேம் அட் த சேம் டைம் மல்டிப்பல் ஒன் ஆர் மோர் ஃப்ரேம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கான வார்னிங் மெசேஜ் இன்டிமேஷன்ஸ் ஆகும் டெலிட்டிங் டைமில் ஓகேங்களா இஃப் யூ வாண்ட் டு டெலிட் தட் மீன்ஸ் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நௌ ப்ரெஸ் எஸ் பட்டன் அதர்வைஸ் நோ பட்டன் ஓகே தென் இன்னைக்கு frames ஃப்ரேம்ஸ் கண்ட்ரோல்னால் என்ன அந்த frame controlல, what are த ஆப்ஷன்ஸ் available இருக்குது அந்த ஆப்ஷன்ஸை நம்ம எந்த மத்தெட்ல நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் நெக்ஸ்ட்டு further sessionsல, another one topic பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் Thank you.